அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். இன்னும் விடியல அடித்து துவைக்கும் பாஜக. கலாநிதி மாறனுக்கு எதிராக திரும்பிய முதலீட்டாளர்கள். இந்த வீடியோவில் இப்ப ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம் திமுக விசஸ் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு திமுக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரத்தை இறக்கியிருக்காங்க பாஜக. அதுல மிக முக்கியமா சார் நீட் தேர்வு ரத்து, இன்னும் விடியல சார் அந்த மாதம் 1000 ரூபா, இன்னும் விடியல சார் அந்த பெட்ரோல் டீசல் விலை குறிப்பு, இன்னும் விடியல சார் அந்த பொங்கலுக்கு 5000, இன்னும் விடியல அப்படின்னு சொல்லிட்டு திமுக வாக்குறுதிகளை போட்டு வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காங்க. அந்த ஒரு விளம்பரம் இப்போ சோசியல் மீடியாவில் பட்டியை கிளப்பிட்டு இருக்கு. இரண்டாவது விஷயம் சார் என்ன, எப்போ பார் உங்களுக்கே சம்பள உயர்வு, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே மிக முக்கியமான பொறுப்பு, அப்புறம் எதுக்கு நாங்கள் வந்து முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பணத்தை உங்களுடைய சேனலில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் கலாநிதி மாறன் அவர்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க சன் டிவியில முதலீடு பண்ணிருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள். இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த திமுக உடைய அந்த விடியல் விளம்பரத்தையும் நான் வந்து உங்களுக்கு மெர்ச் பண்றேன். மறக்காம அந்த வீடியோவை ஒரு 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோவை ஏற்கனவே பார்த்து உடன்பிறப்புகள் ஐயோ கியோ அப்படின்னு சொல்லிட்டு கதறி தள்ளிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் முன்னாடி 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகிறது. பஞ்சாப், யூபி, கோவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அத்துணை கட்சிகள் இருந்தும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பட்டியல் எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த அஃபிஷியலான வெப்சைட்ல வந்து அது இருக்கும். பட் அங்கே போயிட்டு நம்ம பார்த்து படித்து தெரியறதுக்குள்ள ஒரு 5 நிமிடத்துக்குள்ள நீங்கள் வந்து எந்த தொகுதியில் எந்த வேட்பாளருடைய அந்த டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கிறோம், அவங்க மேலே என்ன வழக்குகள் இருக்குது, அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அத்துணை டீட்டெயில்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புதுசாக ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வெப்சைட்குள்ள நேரடியாக போயிட்டு ஒரு 5 நிமிடத்துக்குள்ள நீங்கள் எந்த வேட்பாளரை பற்றியான தரவுகளை தெரிஞ்சுக்கணுமோ தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். இது 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறதுனால அவங்களுடைய தரவுகளை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமாக தமிழகத்தில் நடக்கவிருக்கக்கூடிய தேர்தல்களில் எந்தெந்த வேட்பாளர்கள் வந்து களம் கண்டாலும் அவங்களுடைய பற்றியான தரவுகளையும் இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையான வேட்பாளர்கள் யார், மக்களுக்கு சேவையாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வேட்பாளர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து அந்த வெப்சைட் நமக்கு உருவாக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு சில தரவுகளை வந்து நீங்கள் பாருங்கள். 4 பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் அந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் போயிட்டு அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். விடியல ஆட்சிக்கு வந்த மாசம் மாசம் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னானுங்க. வீட்டு செலவுக்கு குழந்தைங்க படிப்புக்கு ஒத்தாசையா இருக்கும்னு நம்பி தானே ஓட்டு போட்டோம். இப்போ 1 ரூபாய் கூட கண்ணல காட்டல. வீடு வீடா வந்தானுங்க, உதார் வீட்டானுங்க, கடைசியில ஓட்டெல்லாம் வாங்கிட்டு எங்க வயித்துல அடிச்சுட்டானுங்க. கொஞ்சமாவது திருந்தி இருப்பானுங்க நினைச்சேன், முன்ன விட மோசமா போயிட்டானுங்க. விடியல 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 விடியலாச்சி 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 உள்ளாச்சியிலும் விடியலாச்சி. போன வாட்டி என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். போதும் காலம் காலமாய் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்தது. இனி அமையான ஆட்சியாளர்கள் அமைய வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். இந்த விளம்பரம் தான், இந்த விளம்பரம் இப்ப சோசியல் மீடியாவில் பட்டியை கலப்பிட்டு இருக்கு. எக்கச்சக்கமானவங்க ஏமா ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல கோடியை கொட்டி கொடுத்து விளம்பரத்தெல்லாம் ரெடி பண்ணி மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்க. நீங்க எப்படி அவங்களுடைய முகத்திலேயே ஒரே விளம்பரத்தில் வந்து கிழிச்சிட்டீங்களே சார், சூப்பர் சார், சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி அந்த விளம்பரத்தை ஷேர் பண்ணி எக்கச்சக்கமானவங்க கமெண்ட் போட்டு இருக்காங்க. ஏற்கனவே நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாஜக, அதிமுக, திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 முனை போட்டி 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிலவிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் பாஜக வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த விளம்பரம் இப்ப திமுகவுக்கு எதிராக வந்து முடிஞ்சிருக்கு. சரி, இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம். அது என்ன, 1500 கோடி
சம்பளம் கலாநிதி மாறனுக்கு எதிராக திரும்பிய முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் தான் சன் டிவி. சன் டிவி குழுமத்தினுடைய ப்ரோமோட்டர்களா மிக நீண்ட நெடுகாலமாக இருக்கிறவங்க ஒன்று கலாநிதி மாறன் அவர்கள், இன்னொன்று அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் காவேரி கலாநிதி. இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய நிறுவன தலைவராக இருக்காங்க. இந்த நிலையில ரீசெண்டாக இப்போ கலாநிதி மாறன் அவர்களும் காவேரி கலாநிதி மாறன் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏற்கனவே வாங்குற சம்பளம் பத்தாம மறுபடியும் அவர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய ஒரு உயர் நிர்வாக பதவியில் வந்து உட்கார வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சன் டிவியினுடைய பங்கு முதலீட்டாளர்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அந்த நிர்வாகக்குழு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்திற்கு கடுமையான அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக அந்த சன் டிவி நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் 86.3% பேர் வந்து கலாநிதி மாறன் அவர்களுடைய அந்த சம்பள உயர்வு, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளுக்கு சம்பள உயர்வோடு கூடிய 5 வருட கால பணி நீட்டிப்புக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த சன் டிவி நிர்வாகத்தில் மாறன் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 75% அதிகமான பங்குகள் வந்து வச்சுட்டு இருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 12% பங்குகள், 12 அதற்கு கொஞ்சம் அதிகமான பங்குகள் மட்டும்தான் வெளிநபர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால இந்த ஒரு எதிர்ப்பு வந்து எடுபடாமல் போயிருக்கு. அதிலும் குறிப்பாக சன் டிவி குழுமத்தினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கலாநிதி மாறன் மற்றும் காவேரி கலாநிதி மாறன் அவங்களுடைய அந்த இருவருடைய சம்பளம் கடந்த 10 வருஷத்தில் மட்டுமே 1500 கோடி ரூபாயை வந்து இவங்க அந்த நிர்வாகத்திலிருந்து சம்பளமாக வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய மகளாக இருக்கக்கூடிய காவ்யா கலாநிதி மாறன் அவர்களுக்கும் ஒரு பொறுப்பை போட்டு கொடுத்து அதில் நிர்வாக இயக்குனராக வந்து அவங்க வந்து நியமிக்கப்பட்டாங்க. சன் டிவியில் நிர்வாக இயக்குனராக நியமிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய ஆண்டு வருமானம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.9 கோடி ரூபாய். இந்த மாதிரி ஏற்கனவே கலாநிதி மாறன் அவர்கள், அவருடைய மனைவி, அவருடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் முக்கிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு இவ்வளவு கோடி ரூபாயை வந்து சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முதலீட்டாளர்கள் வந்து ஒரு கோபத்தில் இருந்திருக்காங்க. பட் மறுபடியும் ஏற்கனவே வாங்கின சம்பளம் பத்தலைங்க, பத்தாது எங்களுக்கு மறுபடியும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 25% சம்பள உயர்வோடு கூடிய 5 வருட பணிக்காலமும் வந்து நீட்டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டிருக்கு. அதாவது 2012 மட்டும் நிதியாண்டில் மட்டும் 57 கோடி ரூபாயை வந்து கலாநிதி மாறன் அவர்கள் சம்பளமாக வந்து பெற்றிருக்காப்பில். பட் அந்த ஒரு சம்பள தொகை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 87.50 கோடியாக மாறி இருக்குங்களாம். என்னையா இது, நாங்கள் 500,000 நாய் கணக்காக உழைச்சிட்டு இருக்கோம், இவங்க என்ன கோடியில் சம்பாதிக்கிறாங்களே. எக்கச்சக்கமானவங்க இந்த செய்தியை ஷேர் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. யோ, இதெல்லாம் வந்து அவங்க ரயிலில் டிக்கெட் எடுக்காம அவங்க தாத்தா சென்னைக்கு போயிட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசியா, ஏன் இப்படிலாம் நீங்கள் வந்து நம்ப மாட்டேன்றீங்க, எது சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியும் எக்கச்சக்கமானவங்க மீம்ஸாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க.